சென்னையில் வழிப்பறியில் ஈடுபட்ட வடமாநில வாலிபரை பொதுமக்கள் முன்னிலையில் காவலர் ஒருவர் லத்தியால் கடுமையாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள என்எஸ்சி போஸ் சாலையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளார். அவரை விரட்டிப்பிடித்த பொதுமக்கள் காவலரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்ட அந்த இளைஞரை நடு ரோட்டில் வைத்து காவலர் ஒருவர் சரமாரியாக தாக்க ஆரம்பித்தார். இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த அந்த இளைஞரை காவலர் ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். வட மாநிலத்திலிருந்து வந்து வேலை கிடைக்காததால் இதுபோன்ற திருட்டு செயலில் பல இளைஞர்கள் ஈடுபடுவதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். பேக் ஒரு பர்ஸும் செல்போனும் அப்படியே பறிச்சிருக்கிறாரு. எடுத்துட்டு ரன்னிங் ஆகும்போது போலீஸ் வந்து பிடிச்சி கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க. ஆமாம், அங்கே பொதுமக்கள் வந்து ரெண்டு மூணு பேர் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி நின்னோம். அவ்வளோதான்.